நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரிஜினல் கரிஞ்சிருக எண்ணெய். என்ன இந்த கரிஞ்சிருக எண்ணெய் வந்து ஒரிஜினலாக உள்ளது, இது எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தது, பியூர் கரிஞ்சிரகத்துலேருந்து எடுக்கப்பட்ட கரிஞ்சிருக எண்ணெய். இப்படி தான் இருக்கணும். இந்த கரிஞ்சிருக எண்ணெயை வந்து எப்படி எப்படி எவ்வளோ அளவு என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இப்போ இந்த கரிஞ்சிருக எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெத்தலையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இந்த வெத்தலையில் தான் இந்த கரிஞ்சிருக எண்ணெயை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். எவ்வளோ அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம சொல்லி காமிப்போம். அதுபடியே சாப்பிடுங்க. இதில் வந்து சிறியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள், சிறு குழந்தைகளுக்கு வந்து 3 சொட்டு அளவு தான் கொடுக்கணும். 2 இந்த அளவு தான் கொடுக்கணும். இது 1 பொழுதுக்கு 2 பொழுது வரைக்கும் சாப்பிடலாம், ஆண்களும் பெண்களும். இது வந்து சிறு குழந்தைகளுக்கு. பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 5 சொட்டு அளவு எடுக்கலாம். இந்த அளவு தான் எடுக்கணும் பெரியவங்களுக்கு. சிறியவர்களுக்கு இந்த அளவு தான் எடுக்கணும், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பயங்கர விளைவுகளை வந்து கொடுக்கக்கூடியது. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பாருங்கள் இந்த வெத்தலை, இந்த மாதிரி வெத்தலையில் நம்ம வந்து நல்லா தண்ணி இல்லாமல் தடவி எடுத்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. இதில் வந்து இப்போ வந்து பெரியவங்களுக்கு இந்த 5 சொட்டு அளவு நம்ம ஊற்றியிருக்கோம். இந்த 5 சொட்டு அளவு வந்து முழுசாக நீங்கள் வந்து தடவிக்கிங்க, தடவி எடுத்துக்கிடுங்க. எடுத்து இந்த காம்புகளை வந்து நீக்கிடணும். காம்புகளை நீக்கி தான் சாப்பிடணும் கண்டிப்பாக. இந்த அளவு எடுத்துக்கிடணும். இதுதான் 1 பொழுதுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து. இதுதான் கரிஞ்சிருக எண்ணெயை வந்து இப்படி இந்த முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் வந்து பக்க விளைவுகளும் வந்து உண்டாக்காது. ஏன்னா இந்த வெற்றிலைக்கு வந்து என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷங்கள் இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த கரிஞ்சிருக எண்ணெயை வந்து பயன்படுத்தணும். இது வந்து பெரியவங்களுக்கு. இப்போ சிறு குழந்தைகளுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதேமாரி வெத்தலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிறு குழந்தைகளுக்கு இந்த வெத்தலை காம்புகளை வந்து எடுத்துக்கோங்க. கீழே மேலேயும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து 3 சொட்டு அளவு தான் சிறு குழந்தைகளுக்கு. இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். இதை வெத்தலையில் முழுசாக தடவிக்கோங்க. தடவி நல்லா மடக்கிட்டு நல்லா மென்று சாப்பிட சொல்லணும். இதை நல்லா உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிட சொல்லணும். இந்த அளவு தான் சாப்பிடணும் சிறு குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு வந்து சிறு குழந்தைகள்னால் 1-5 வயதுக்கு மேற்பட்டவங்களில் இருந்து 18 வயது உட்பட்டவங்க வரைக்கும் இந்த அளவு நம்ம கொடுத்துக்கிடலாம். அதுக்கு மேற்பட்ட வயசு உள்ளவங்களுக்கு நம்ம 5 சொட்டு அளவுக்கு கொடுக்கணும். இதுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. சுத்தமான எண்ணெய்க்கு மட்டும்தான் இந்த மருத்துவ குணம். மறுபடியும் அதை நாங்கள் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். எக்ஸ்ட்ராட்டு வெளி பிரயோகத்துக்காண்டியே கடையில் விற்பாங்க, அந்த எண்ணெயை தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. அது பல நோய்களுக்கு ஆளாக்கி விட்டுரும். இப்போது என்னென்ன நோய்களுக்கு எவ்வளோ என்னென்ன நோய்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சாப்பிடணும், சொட்டுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி வருவாங்க. அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதை வெற்றிலையில் 5 சொட்டு அளவு தடவி காலை மாலை உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி, சீக்கிரம் விந்து வெளியாகுதல், கெட்டித்தனம் இல்லாமல் இருத்தல், விந்து அணு குறைவாக உற்பத்தி ஆகுதல், இல்லற நாட்டம் குறைதல், மேலும் உடல் சக்தி குறைதல் போன்ற குறைபாட்டை சரி செய்யும் ஆற்றல் உள்ளது. மேலும் கரிஞ்சீரக எண்ணெயை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.